செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு, வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்கு. வீட்டிலேயே சுத்தமான தேங்காய் எண்ணெய் சோப்பு எப்படி தயார் பண்ணுறதுன்னு, அந்த முறை, தயாரிக்கும் முறை, சொந்தமாக வீட்டிலேயே எப்படி தயார் பண்ணுறதுன்னு நாம் இப்போ கற்றுக்க போகிறோம். அதுக்காக திருப்பூரில் பிரசாந்த் அப்படிங்கிற ஒருத்தர் வீட்டுக்கு வந்திருக்கிறோம். இப்போ நாம் வெறும் அந்த தேங்காய் எண்ணெய் சோப்பு மட்டும் இல்லாமல் நீம் சோப்பு, சோத்துக்கத்தால சோப்பு, அப்புறம் துவைக்கிற சோப்பு, பாத்திரம் கழுவுறதுக்கான டிஷ் வாஷ் அப்படின்னு பல்வேறு விதமான சோப்புகளை நாம் வீட்டிலேயே தயாரித்து எப்படி பயன்படுத்து அப்படிங்கிறத விளக்கமாக செயல்முறையை பார்க்குறக்காக இப்போ நாம் வந்திருக்கிறோம். வாங்க நம்ம இதை பார்க்கலாம். இந்த இயற்கையாக வீட்டிலேயே தயார் பண்ணுற சோப்பில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்தா, ஒன்று கரண்ட்டே தேவையில்லை இதை தயார் பண்ணுறதுக்கு, ரெண்டு இதுக்கான ஃபியூவல் எரிபொருள் தேவையில்லை, மூணாவது எந்த மிஷினும் நம்ம பயன்படுத்த போகிறதில்ல, நாலாவது வெயிட் மிஷின் கூட நம்ம பயன்படுத்த போகிறதில்ல, அஞ்சாவது காஸ்டிக் சோடா ரொம்ப கம்மியாக பயன்படுத்த போகிறோம், ஆறாவது இது வீட்லேயே தயாரிக்கலாம் அதனால் ரொம்ப பாதுகாப்பானது, இது கெமிக்கலே கிடையாது, அதுவும் இல்லாமல் SLS சொல்லுவாங்க இல்லையா, அந்த மோசமான கெமிக்கல் அது கிடையவே கிடையாது. இப்படி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. வாங்க வீட்லேயே எப்படி சோப்பு தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம இன்னும் விரிவாக பார்க்கலாம். இப்போ நாம் வீட்டிலேயே எப்படி இயற்கையாக ஒரு ஒரிஜினல் சோப்பு தயார் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஏற்கனவே கோகோனட் ஆயில் அப்படின்னு ஒரு யூடியூப்பில் ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஏற்கனவே இருக்கிற சோப்பெல்லாம் எவ்வளோ மோசமானது அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக டெஸ்ட்டு சொல்லி கொடுத்துருந்தோம். இப்போது அதில் வந்து அந்த தயாரிக்கிற விதத்தை வந்து சிம்பிளாக சொல்லியிருப்போம், டீட்டெயிலாக இருக்காது. இப்போ என்ன பண்ண போகிறோம், தயாரிக்கும் முறையை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். நான் கூட நினச்சேன் அந்த வீடியோ வந்தோடனே எல்லோரும் அவன் வீட்டில் தயாரிச்சிருவாங்கன்னு பார்த்தா எல்லோரும் வாங்குறாங்க, ஏஜென்சி எடுக்கிறாங்க, அதுமோ வேற எங்கேயோ போய் என்னவோ மாதிரி போயிட்டுருக்கு. நான் சொல்கிறது புரிஞ்சுக்குங்க, சுயசார்பு வாழ்க்கைன்னா நாமளே தயாரிக்கிறது, தயாரித்து அந்தந்த ஊரில் பயன்படுத்துறது தான், ஒரே பிராண்டை எல்லோரும் வாங்குறது கிடையாது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இயற்கையாக எப்படி வந்து தேங்காய் எண்ணெய் சோப்புன்னு பல்வேறு சோப்புகள் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு எனக்கு இதை கற்றுக் கொடுக்க இருப்பவர் திரு பிரசாந்த் அவர்கள். இவர் திருப்பூர் இருக்கார். இப்போ நான் அவரோட வீட்டுக்கு வந்திருக்கிறேன். வணக்கம் பிரசாந்த் அவர்களே. இப்போது அவர் சொல்ல வேண்டியது நானே சொல்கிறேங்க. அதாவதுங்க, இதுக்கு தேவையானது மொத்தம் மூணு பொருளுங்க. காஸ்டிக் சோடா 165 கிராம், தண்ணி 380 கிராம், ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் வந்து 1 கிலோ, இது மூணு இருந்தால் போதுங்க. பாருங்கள், இதுதான் காஸ்டிக் சோடா, இது வந்து சுத்தமான தேங்காய் எண்ணெய், இதில் வந்து தண்ணி இருக்குது, மூணே மூணு பொருள் தான், மற்ற பொருளெலாம் இருக்குது, அது என்னங்கிறத நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கலாம். இந்த மூணு பொருளை வச்சு நாம் ஒரிஜினல் சோப்பு தயாரிக்க முடியுங்க. அதுக்கு என்ன பண்ணோன்னா, முதல்ல தண்ணி நான் சொன்ன மாதிரி 380 கிராம் எடுத்து ஒரு டப்பாவில் ஊற்றிடணும். அடுத்தது காஸ்டிக் சோடாவை அந்த தண்ணியில் நம்ம போட்டு ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும் அது கலக்கிறக்காக. இப்போ அதை செய்வார் பார்க்கலாம். இப்போ தண்ணி இதில் ஊற்றியாச்சுங்களா, ஓகே பாருங்கள், முதல்ல தண்ணியை ஊற்றி அதுக்கப்புறம் காஸ்டிக் சோடா உள்ளே போட்டு இது கலக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். ஒரு 10 நிமிஷம் கலக்கணும், எதுக்குன்னா அது வந்து ரொம்ப கொதிக்கும், நல்லா சூடாக இருக்கும், அதனால் கொஞ்சம் கலக்கி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணோன்னே பாருங்கள், இது காஸ்டிக் சோடாவில் தண்ணி இருக்குது, வெயிட் பண்ணியாச்சு, 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, மொத்தமாக ஊற்றிடணும். ஊற்றி முடிச்சுட்டு 30 நிமிஷத்துலேருந்து ஒரு மணி நேரத்துக்கு பார்த்திங்கன்னா இதை கலக்கணும், இந்த மாதிரி கலக்கணும். இது வந்து ஒரு 30 நிமிஷம் முதல் 60 நிமிஷம் ஆகும், சில நேரத்தில் 30 நிமிஷத்தை தயாராகிடும், சில நேரத்தில் 60 நிமிஷம். இப்படி கலக்கிட்டே இருந்தோம்னா ஒரு தோசை மாவு மாதிரி பாருங்கள், தோசை மாவு மாதிரி வரும், இதுதான் பதம். இந்த தோசை மாவு பதம் வந்தோடனே அதை நம்ம என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கப்பில் வந்து அச்சு ஊற்றிடணும். இங்கே பிளாஸ்டிக் கப் இருக்குது, நீங்கள் ஏதோ ஒரு அச்சில் ஊற்றிடணும். அச்சில் ஊற்றிட்டு ஒரு 6 மணி நேரம் முதல் 24 மணி நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தால் ஒரு தூய்மையான ஒரு சோப் தயார். அப்ராக்சிமேட்டாக நான் ஒரு கணக்கு சொன்னேன் இல்லைங்களா, காஸ்டிக் சோடா 175, வாட்டர் 380, கோகோனட் ஆயில் 1 கிலோன்னு, இது மூணு கலந்தால் அப்ராக்சிமேட்டாக இந்த மாதிரி 14 முதல் 16 சோப்பு தயாரிக்கலாம். ஒவ்வொரு சோப்பும் 80 கிராம் இருக்கும். இதுதாங்க முறை. இந்த வீட்டில் தயாரிக்கும் சோப்பாகிய காஸ்டிக் சோடா மூலமாக தயாரிக்கும் சோப்பை தயாரித்த உடனே பயன்படுத்தக்கூடாது, அது தோலில் அரிப்பை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. எனவே
சோப்பு தயாரித்து குறைஞ்சது ஒரு 30 நாள் வெயிட் பண்ணுங்க. அதாவது சில பேர் சொல்லுவாங்க 2 வாரம் சொல்லுவாங்க, சில பேர் 3 வாரம் சொல்லுவாங்க. அப்ராக்சிமேட்டாக ஒரு மாதம் வெயிட் பண்ணுங்கள். சோப்பு தயாரித்து நிழலான ஒரு இடத்துல காய வச்சுருங்க, காற்றுப்படுற மாதிரி மூடி வைக்காமல். அது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு காஞ்சி போய் அந்த காஸ்டிக் சோடாவுடைய கெட்ட விஷயமெல்லாம் சோப்புலேருந்து போயிடும். எனவே முக்கியமான ஒரு அறிவிப்பு, சோப்பு தயாரித்தால் அந்த சோப்பை உடனே பயன்படுத்த வேண்டாம், குறைஞ்சது 30 நாள் காத்திருந்து அதன் பிறகு பயன்படுத்துங்கள். அப்பொழுது அந்த காஸ்டிக் சோடா மூலியமாக வரும் சைட் எஃபெக்ட்ஸ் உங்களுக்கு வராது. பல பேர் கேட்குறாங்க காஸ்டிக் சோடா வந்து கெமிக்கல் தானே அப்படின்னு. அதாவது ஊரில் ஒருத்தன் சோப்பு விற்கிறான், அது சோப்பே இல்லை. இதை கேள்வி கேட்குறக்கு யாரும் இல்லை. ஒரு சோப்பு தயாரிக்கிறத கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி கொடுத்தா இது என்ன, அது என்னென்னா, உதாரணத்துக்கு வெள்ளைச்சக்கரை விஷம், இது கவர்மெண்ட்டே கொடுக்குது, எல்லா வீட்லேயும் பயன்படுத்துகிறோம். நாட்டு சக்கரையில் ஹைட்ரோஸுங்கிற ஒரே ஒரு சின்ன பொருளை போடுறாங்க, ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அதை பெருசாக பேசிகிட்ருக்குறோம். ஸோ புரிஞ்சுக்குங்க, இதுதான் சோப்பு தயாரிக்கிற முறை, காஸ்டிக் சோடா மூலியமாக தான் தயாரிக்கணும். இது வந்து இந்த காஞ்சி போய் 1 மாதம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் காஸ்டிக் சோடாவுடைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது. ஸோ பாதுகாப்பானது பயன்படுத்தலாம், உடனே பயன்படுத்தாதீங்க. அதுக்கப்புறமா இப்போ வந்து காஸ்டிக் சோடா வந்து எங்கே கிடைக்கும்னு ஒரு சந்தேகம் வரும், பக்கத்தில் இருக்கிற கெமிக்கல் கடை, ஆசிட் கடை, அது கேளுங்கள், பக்கத்தில் யாராவது கேளுங்கள், அவங்களுக்கு சொல்லுவாங்க. அடுத்தது இன்றைக்கி ரேட்டு, அதாவது 2018 ஜனவரி மாதம் ரேட்டு வந்து 60 ரூபாயிலிருந்து 150 ரூபா வரைக்கும் விற்கிது. எதுக்கு இது நான் சொல்கிறேன்னா, எல்லோரும் போய் கேட்ட உடனே 500 ரூபா 1000 ரூபான்னு விற்க ஆரம்பிச்சிருவாங்க. ரொம்ப சிம்பிளான பொருள் தான், வீட்லேயே தயாரிச்சிக்கலாங்க. இதுக்கு வெளியெங்கே நம்ம போக வேண்டிய அவசியம் இல்லை. சிம்பிளாக வீட்லேயே எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறது இதுதான் முறை. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த சோப்பில் இன்னும் விதவிதமாக செய்கிறது எப்படிங்கிறதையும் நாம் இப்போது பார்க்க போகிறோம். காஸ்டிக் சோடா பாருங்கள், இதுதாங்க காஸ்டிக் சோடா, நல்லா பார்த்துக்குங்க, வெள்ளையாக இருக்குது. இது வந்து லோக்கலில் எல்லா ஊர்லேயும் பக்கத்தில் இருக்கிற கெமிக்கல் கடையில் கிடைக்கும். நீங்கள் லோக்கலில் கெமிக்கல் கடை எங்கேன்னு கேளுங்க, சொல்லுவாங்க, அங்கே போய் நீங்கள் காஸ்டிக் சோடா வாங்கிக்கலாம், கம்மி விலை தான். இதில் என்ன ஒரு விஷயம்னா, இது வந்து கையை தொடக்கூடாது, தொட்டால் கையெல்லாம் எரியும். இது ரொம்ப நேரம் இதோட வாசத்தை சுவாச்சிருந்தாலோ இல்லை பக்கத்துலேயே இருந்தாலோ கண் எரியும். அதனால் அது மட்டும் கொஞ்சம் பாதுகாப்பாக நீங்கள் இருக்கணும். அதே சமயத்தில் இந்த காஸ்டிக் சோடாவை சேமித்து வைக்கும் பொழுது ரொம்ப பாதுகாப்பான இடத்துல வைக்கணும், வீட்டில் வச்சு குழந்தைகள்லாம் படாமல். இது முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த காஸ்டிக் சோடா மட்டும்தான் கொஞ்சம் பாதுகாப்பாக வைக்க வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கிறோம். மற்றபடி நம்ம இதை சோப்பத்தியாருக்கு பயன்படுத்தலாம். அச்சு இவருங்க, இவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, சாதாரண பேப்பர் கப் இருக்கு இல்லைங்களா, சாதாரண கப்பு, இந்த கப்பில் ஊற்றி அச்சாக பயன்படுத்துகிறாரு. நீங்கள் அச்சு தயார் பண்ணலாம், நிறைய மேனுஃபேக்சரிங் பண்ணுறதா இருந்தால் நீங்களே அச்சு தயார் பண்ணலாம். கொட்டாங்குச்சியில் ஊற்ற முடியுமான்னு கேட்டேன், அது ஊற்ற முடியலன்னாரு, அது வந்து சரியாக முடியல அப்படின்னு சொன்னார். ஸோ ஆக்சுவலி பேப்பர் கப் வந்து யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம பிரச்சாரம் பண்ணிகிட்ருக்கிறோம், அது கெமிக்கல் இருக்குன்னு. இருந்தாலும் இது ஒரு அச்சுக்காக பயன்படுத்துகிறதுனால இப்போதைக்கு வேறு வழி இல்லாமல் ஒரு காசு எளிமையான முறை அப்படிங்கிறனால பேப்பர் கப்பில் அவர் யூஸ் பண்ணிட்டுருக்காரு. இதுக்கு ஆல்டர்னேட் அச்சு நம்ம தயார் பண்ண வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம். நீங்கள் எதில் வேணாலும் ஊற்றலாங்க, எதில் ஊற்றுறீங்களோ, தீப்பெட்டி பாக்ஸில் ஊற்றலாம், எதில் ஊற்றுறீங்களோ அந்த மாடலில் வந்துடும் அச்சு. அச்சு நீங்களே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு தயார் பண்ணலாம். இப்போ நம்ம இந்த சோப்பு தயாரிக்கிறதுக்கு ஒவ்வொன்றும் எவ்வளோ கிராம் எடுக்கணும், எவ்வளோ வெயிட்னு சொன்னோம் பார்த்தீங்களா, அப்போ நமக்கு ஒரு வெயிட் மிஷின் தேவைப்படுது. ஒருவேளை வெயிட் மிஷின் இருந்தால் நீங்கள் அளந்து பார்த்து நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒருவேளை வெயிட் மிஷினே இல்லைனாலும் அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, அந்த ஃபார்முலா நோட் பண்ணிக்கிங்க. அதாவது 1 மடங்கு காஸ்டிக் சோடா சேர்த்துனா 2.5 மடங்கு தண்ணி சேர்த்தணும், 1.5 மடங்கு எண்ணெய் சேர்த்தணும். இதாங்க கான்செப்ட், மறுபடியும் சொல்கிறேன், 1 மடங்கு காஸ்ட், 1 கப்பு காஸ்டிக் சோடா போட்டிங்கன்னா 2.5 கப்பு தண்ணி ஊற்றணும், 1.5 கப்பு எண்ணெய் ஊற்றணும். இந்த ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா வெயிட் மிஷின் தேவையில்லை. பாருங்கள், வெயிட் மிஷின் கூட இல்லாமல் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துருக்குறோம். இந்த சோப்பு தயாரிக்கும் முறையில் நம்ம பயன்படுத்துகிற தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, இதை ரொம்ப முக்கியம். இந்த தேங்காய் எண்ணெய் சுத்தமான தேங்காய் எண்ணெயாக இருக்கணும். நீங்கள் கடையில் வாங்குற எந்த ஒரு தேங்காய் எண்ணெயும் தேங்காய் எண்ணெயே கிடையாது, எல்லாமே லிக்யூடு ஃபேரஃபைன் அப்படிங்கிற ஒரு பெட்ரோலியம் பை ப்ராடக்ட். இது இதை பற்றி நம்ம ஏற்கனவே பேசியிருக்கிறோம். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், 1, தேங்காய் எண்ணெயை நீங்களே என்ன பண்ணணும், தயார் பண்ணணும், இல்லையே நல்லா தயார் பண்ணுற இடத்த பார்த்து கண்டுபிடிச்சி நீங்கள் வாங்கிட்டு வரணும். உதாரணத்துக்கு நீங்களே தயார் பண்ணுறதா இருந்தால் ஒரு 20,000 ரூபாய்க்கு மிஷின் இருக்குது, வாங்கி வீட்டில் வச்சுட்டு தேங்காய் இருக்கீங்களா, குட்டி குட்டியாக கட் பண்ணி வெயிலில் காய போட்டிங்கன்னா சின்னதாக கட் பண்ணி அதை நீங்கள் அந்த மிஷினில் போட்டிங்கன்னா என்ன கொடுக்கும், இல்லையா நீங்கள் தேங்காய் வாங்கிட்டு வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வெயிலில் காய போட்டு பக்கத்தில் மிஷின் இருக்கு இல்லையா, எண்ணெய் அரைக்கிற மிஷின், அது கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா என்ன அரைச்சி தருவாங்க, அந்த எண்ணெய் தான் பயன்படுத்தணும். நீங்கள் கடையில் வைக்கிற எண்ணெய் பயன்படுத்தக்கூடாது.
இல்லை நல்லவங்களாக பார்த்து தயாரிக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் போய் வாங்கிட்டு வந்துடலாம். இங்கே பாருங்க, இப்போ முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா, தேங்காய் எண்ணெயை தயாரிக்கும் போது கூட இயற்கையாக தயாரிக்கும் போலதே சில விஷயம் நடக்குதாமா. அதாவது எப்படின்னா, சாதாரணமாக தேங்காவை கட் பண்ணி வெயிலில் காய போட்டிங்கன்னா ஒரு 3 நாள் ஆகுங்க காய் இருக்குது. இந்த சல்ஃபர்னு ஒன்று இருக்காமா, அதை தடவி காய போட்டால் ஒரே நாளில் காஞ்சிருமாமா. சில பேர் என்ன பண்ணுறாங்களாமா, தேங்காய் எண்ணெய் எடுக்கிறக்காக 3 நாள் காய போடுறதுக்கு ஏன் லேட் பண்ணணும், ஒரே நாளில் காயணும் அப்படிங்கிறக்காக சல்ஃபர் கலக்கிறாங்களாமா. அதனால் சல்ஃபர் கலக்காத தேங்காய் எண்ணெய், ஒரிஜினல் தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துவது தான் இந்த சோப்புக்கு மிக மிக முக்கியமான சிறந்த விஷயம் என்பதை தயவுசெய்து புரிந்து கொள்ளுங்கள். வாசனை, இப்போது தேங்காய் எண்ணெய் சோப்பு தான் உடம்புக்கு நல்லதுன்னு நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனால் வேப்பெண்ணெய் சோப்பு, மஞ்சள் சோப்பு, சாண்டில் சோப்பு அப்படின்னு வேறு வேறு சோப்பெல்லாம் வருது இல்லையா, இதெல்லாம் என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அப்படியெல்லாம் யாருமே வந்து தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணெயோ நீமாயிலோ சந்தனமோ யாருமே கலக்கிறதே இல்லைங்க. அதுக்கு வந்து எசென்சியல் ஆயில்னு பேர். ஒரு ஆயில் விற்குது கெமிக்கல் கடையில், அதை வாங்கி கொஞ்சமாக ஊற்றுனா உங்களுக்கு என்ன வாசம் வேணுமோ அந்த வாசம் வந்துடும். இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த வாசத்தை வச்சுக்கிட்டு தான் இதை வந்து இந்த சோப்பு அந்த சோப்புன்னு சொல்லி ஊரை ஏமாற்றிட்டுருக்கிறாங்க. இந்த எசென்சியல் ஆயில் வந்து இப்போது என்ன ரேட்டு கிடைக்குதுங்க? 50 ரூபாயிலிருந்து 500 ரூபாய்க்கு கூட கிடைக்குதுங்க. எவ்வளோ அளவுங்க? 5 ml 10 ml. ஓ, இப்படி ஒரு கம்மியான விலையில் ஒரு பொருளை வாங்கி அதில் ஊற்றிட்டு ஊரை ஏமாற்றிட்டுருக்காங்க. அதனால் நாம் தயாரிக்கிற சோப்பில் எசென்சி ஆயில் போடவே கூடாது அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா அது நமக்கு தேவையில்லாத விஷயம். எதுக்கு தேவையில்லாதது? அடுத்தது பாருங்க, இப்போ சாதாரண தேங்காய் எண்ணெய் சோப்பை பற்றி நான் பேசணும் இல்லையா. இப்போ என்ன பண்ண போகிறோம், தேங்காய் எண்ணெயில் இங்கே பாருங்கள் வேப்ப இலை இருக்கு இல்லைங்களா, இந்த வேப்ப இலையை அரைச்சி இதை கொஞ்சம் கலந்துட்டோம்னா கொஞ்சம் தான் புரிஞ்சுக்க. மறுபடி சொல்கிறேன், தேங்காய் எண்ணெய் தான் முக்கியம், அதுவும் நிறையா இருக்கணும், இது சும்மா கொஞ்சமாக. அப்போ வேப்ப இலையை வெயிலில் காய வச்சு அரைச்சி இதை கொட்டினோம்னா இதுக்கு பேர் வேப்ப எண்ணெய் சோப்புன்னு பேருங்க. இது உடம்பு குளிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அடுத்தது பாசிப்பருப்பு மாவு பாருங்கள், இந்த பாசிப்பருப்பு மாவு, இந்த மாவை கொஞ்சம் கலந்துட்டோம்னா பாசிப்பருப்பு சோப்பு. அதுக்கப்புறம் இது வந்து கடலை மாவு, இந்த கடலை மாவை கொஞ்சம் கலந்துட்டோம்னா கடலை மாவு சோப்பு. அதே மாதிரி சோத்துக்கத்தாழை, சோத்துக்கத்தாழை இருக்கு இல்லைங்களா பாருங்கள், சோத்துக்கத்தாழையே உள்ளே இருக்கிற அந்த சதையை மட்டும் எடுத்து அதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு அடித்து சோத்துக்கத்தாழை ஜூஸ் இருக்கு இல்லையா கொஞ்சம் கலந்தோம்னா சோத்துக்கத்தாழை சோப்புங்க. இப்போது அடுத்து பாருங்கள், இது இப்போ நான் சொன்னதெல்லாம் வந்து உடம்புக்கு, இதே வந்து அரப்பு, அரப்பு கொஞ்சம் கலந்துட்டோம்னா இது வந்து நம்ம தலைக்கு பயன்படுத்துகிற சோப்பாக பயன்படுத்திக்கலாம். ஷாம்புக்கு பொதுவாக தலைக்கு சோப் பயன்படுத்தலாம். அதே மாதிரி சீக்கா இருக்குது, சீக்காவை கொஞ்சம் கலந்துட்டோம்னா சீக்கா சோப்பாக மாற்றிக்கலாம். இப்படி நம்ம என்ன வேணால் கலந்துக்கலாங்க. இன்னும் நிறையா பொருள் இருக்குது, நம்ம இப்போ சும்மா ஒரு சாம்பிளுக்கு கொஞ்சமாக காமிச்சிட்ருக்கிறோம். இப்போ இந்த ஒவ்வொரு சோப்பாக எடுத்து இது என்னென்ன சோப்புங்கிறத சொல்லுங்களேன். இது தேங்காய் எண்ணெய் சோப் உடம்புக்கு, முழுத்தானி மத்தி சோப், முழுத்தானி மத்தி கொஞ்சம் கலந்து முழுத்தானி மத்தி சோப் உடம்புக்கு, இது வேம்பு கற்றாழை ரெண்டுமே, வேம்பு கத்தாலையும் சேர்ந்தது, சீக்காய் அரப்பு சோப், இது சீகக்காவும் அரப்பும் சேர்ந்த ஒரு சோப்பு, இது பாசிப்பயிறு, இது பாசிப்பயிறு சோப், இது கடலை மாவு சோப், கடலை மாவு கொஞ்சம் கலந்துருக்காங்க அதனால் கடலை மாவு சோப். அது என்னங்க கருப்பாக இருக்குது? இது வந்து சாம்பல் கலந்ததுங்க. எதுக்குன்னா அப்படின்னா விலை கிழவுறதுக்காக, நம்ம பாத்திரம் கழுவுறதுக்காக இதை பயன்படுத்திக்கலாம். ஓகே பாருங்க, இப்போ என்ன பண்ணியிருக்காருன்னா இவர், இந்த மாதிரி நிறைய வகை சோப்புகள், சாதாரணமாக தேங்காய் எண்ணெய் சோப்பு அப்படிங்கிறது நாம் சொல்லிகிட்ருக்கிறது உடம்புக்காக பயன்படுத்துகிறோம், எல்லாமே தேங்காய் எண்ணெய் சோப்பு தாங்க. நான் மறுபடி சொல்கிறேன், எல்லாமே தேங்காய் எண்ணெய் சோப்பு தான். அதில் வேப்ப இலை, சோத்துக்கத்தாழை, இல்லை ரெண்டையும் சேர்த்தி, இல்லைன்னா கடலை மாவு, பாசி மாவு இந்த மாதிரி கலந்தோம்னா உடம்புக்கு பயன்படுத்திக்கலாம். இல்லை நீங்கள் வெறும் தேங்காய் எண்ணெய் சோப்பையே உடம்புக்கு தலைக்கு எல்லாம் பயன்படுத்தலாம். இது சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா, ஒரு வேல்யூ ஆடட் எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டுக்காக சொல்லிட்டுருக்குறோம். அடுத்தது தலைக்கு வேணும்னா நீங்கள் சீக்காய் இல்லை அரப்பை கலந்துக்கலாம். அடுத்தது இந்த பாத்திரம் கழுவுறதாக இருந்தால் சாம்பல் கொஞ்சம் கலந்துட்டிங்கன்னா பாத்திரம் கழுவுக்கு ஈஸியாக இருக்கும். துணி துவைக்கிறதுக்கும் பயன்படுத்தலாங்க. இப்போ நீங்கள் சாதாரண தேங்காய் எண்ணெய் சோப்பு இருக்கு இல்லைங்களா, இதுவே துணி துவைக்கிறதுக்கு பயன்படுத்தலாம். என்ன சீக்கிரமாக கரைஞ்சிரும், அதெல்லாம் கொஞ்சமாக எடுத்துக்கணும். ஸோ இது துணி துவைக்கிறதுக்கு இன்னும் வேறு ஏதாவது ஐடியா இருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கோம். இப்போதைக்கு தேங்காய் எண்ணெய் சோப்பை வந்து துணி துவைக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். அப்படி பயன்படுத்தும்போது ரொம்ப இயற்கையான முறையில் இருக்கும். இந்த மாதிரி 100க்கு மேலே நம்ம வந்து நிறைய சோப்பு தயாரிக்கலாங்க. ஆனால் எல்லாத்துலேயும் தேங்காய் எண்ணெய் தான் முக்கியமான பேஸ். இப்போது சுமாராக ஒரு 100 ml தேங்காய் எண்ணெய் எடுக்கணும்னு வச்சுக்கங்களேன், இந்த மாதிரி இன்னொரு எண்ணெயை கலக்கிறதா இருந்தால் எவ்வளோ பர்சன்டேஜ் கலக்கலாங்க? அது வந்து ஒரு 10% தான் கலப்பாங்க. ஓகே பாருங்கள், முக்கியமாக தேங்காய் எண்ணெய் தான், மற்ற பொருள் கலக்கிறதா இருந்தால் 10% மட்டுமே கலக்கணும். இது ரேஷியோ தான் முக்கியம். ஆரம்பத்தில் அதை போடும்போது கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், போக போக பழகிருங்க. இவர் கேட்டிங்கன்னா ஐடியா கொடுப்பாரு, கலகிறோம். இங்கே பாருங்கள் இன்னொரு முக்கியமான விஷயம், இப்போது நாம் சோப்பு தயாரிக்கிறதுக்காக இந்த மாதிரி கலக்கணும்னு சொன்ன பார்த்தீங்களா, கலக்கும் பொழுது இந்த மாதிரி தோசை மாவு மாதிரி வரும் இல்லையா,
அதுக்கு முன்னாலே இதை போட்டு கலக்கிடக்கூடாது. வெயிட் பண்ணி இந்த தோசை மாவு மாதிரி வந்து அச்சில் எடுத்து ஊத்துறோம் இல்லைங்களா, ஊத்துறதுக்கு முன்னால் தான் இந்த மாதிரி வேற ஏதாவது பொருள் வேணும்னா கொஞ்சமாக கலந்து அதை கொண்டு போய் ஊற்றணும். இதான் முக்கியமான விஷயம். பாருங்கள் எவ்வளோ எளிமையாக இருக்குது. நாமும் வீட்டில் இதே மாதிரி சோப்பு செய்ய தயாரித்து நாம் பயன்படுத்தும் பொழுது சுயசார்பு வாழ்க்கை மீண்டும் ஆரம்பிக்கும். இப்போது சோப்பு போட்டு குளிக்கும் பொழுது ஒரு நுரை வருது இல்லையா, இது ஏன் இருக்கா தெரியுமா? அதில் SLS அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை கலக்கிறாங்க. அந்த கெமிக்கலை கலந்தால் தான் நுரையே வரும். உண்மையான ஒரு ஒரு நல்ல ஒரு சோப்பில் வந்து தேங்காய் எண்ணெய் இருக்கு இல்லையா, அதுலேருந்து நுரை வந்தால் தான் நல்லது. கெமிக்கலை போட்டு நுரை வந்தால் கெட்டது. அதாவதுங்க, தேங்காய் எண்ணெயில் சோப்பு தயாரிச்சிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக நுரை வரும். இது கெமிக்கல் தேவையில்லை. இப்போ தான் அந்த பாமாயில் குப்பையில் தயாரிக்கிறாங்க இல்லையா, அது நுரையே வராதா? அதனால தான் SLS அப்படிங்கிற ஒரு கெமிக்கலை கலக்கிறாங்க. இந்த SLS அப்படின்னு என்னங்க? சோடியம் லாரல் சல்ஃபேட்டுங்க. உடம்புக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள். சோடியம் லாரல் சல்ஃபேட் அப்படிங்கிற அந்த பாதிப்பான ஒரு பொருளை தான் கலக்கிறாங்க. இவர் என்ன பண்ணுறாரு, ஒருவேளை அந்த SLS பயன்படுத்துறதுக்கு பொதுவாக ஒரு பூந்தி கொட்டைன்னு ஒரு கொட்டை இருக்குங்க, இந்த கொட்டையை பயன்படுத்தலாம்னு ஐடியா கொடுக்குறாரு. பட் இவர் இது கலக்கிறதில்ல, ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அந்த SLS-க்கிற கெமிக்கலுக்கு பொதுவாக ஒரு மாற்று வழினா இந்த வந்து பூந்தி கொட்டை அப்படிங்கிறத பயன்படுத்தலாம். அதுக்குள்ளே பாருங்கள் இந்த மாதிரி கொட்டை இருக்குது, மேலே ஒரு தோல் இருக்குது. இந்த பூந்தி கொட்டையை நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிறாரு. ஸோ பொதுவாக நீங்கள் ஒரிஜினல் தேங்காய் எண்ணெயில் சோப்பு தயாரிச்சிங்கன்னா அதில் ஆட்டோமேட்டிக்காக நுரை வரும். நுரைக்குன்னு எந்த ஒரு கெமிக்கலும் போட வேண்டியதில்லை. கடையில் வைக்கிற எல்லா கெட்ட சோப்புலேயும் SLS அப்படிங்கிற நுரை வரக்கான ஒரு கெமிக்கல் இருக்குது. ஒருவேளை ஆல்டர்னேட் வேணும்னா நீங்கள் பூந்தி கொட்டையை பயன்படுத்தலாம். இதுதான் இந்த நுரை சம்பந்தமான விஷயம். நண்பர்களே, இவர் தான் எனக்கு இந்த சோப்பை எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு எனக்கு நேரடியாக சொல்லிக் கொடுத்தவர். இவர் பேர் பிரசாந்த் அவர்கள். நன்றி பிரசாந்த் அவர்களே. இவர் வந்து பிஇ மெக்கானிக்கல் படிச்சிருக்காரு, TCE-ல தமிழ்நாடு காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில். இப்போ வந்து சட்டக்கல்லூரியில் சட்டம் படிச்சிட்ருக்கிறாரு. இவர் ஒரு அக்குபஞ்சர் டாக்டரும் கூட. இயற்கை குமார் அவர்கிட்ட கோயம்புத்தூரில், என்னோடய குருநாதர் இயற்கை குமார் அவர்கிட்ட இவர் அக்குபஞ்சர் முடிச்சிருக்கிறாரு. இவர் நம்மாழ்வார் கூட கொஞ்ச நாள் இருந்து பல விஷயங்களை கற்றுருக்காரு. இவரது நோக்கம் என்னென்னா பேக் டு நேச்சர், இயற்கையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் என்ன செய்கிறேன்னு தெரியாமல் ஏதோ ஒரு விஷயத்தை உருப்படியாக செய்வோம்னு ஆரம்பிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. எல்லோரும் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் கெட்ட விஷயம் கெட்ட விஷயம் கெட்ட விஷயம் அப்படிங்கிறோம். ஜல்லிக்கட்டுக்கு போய் நடு ரோட்டில் நின்று கற்று கற்றுன்னு கத்தனோம். எல்லாம் கத்தி முடிச்சுட்டு மோடி கொக்கோலா குடிச்சிட்ருக்குறோம். இது எப்படிங்க? நம்ம யாராவது அவங்கவுங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ஏதோ ஒரு காரியத்தை செய்யணும், அவங்கவுங்க கெப்பாசிட்டிக்கு திறமைக்கு செய்யணும் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்லுவேன். அந்த விஷயத்தில் இவர் நான் பாராட்டுறேன். ஏன்னா இவருனால எவ்வளோ முடியுமோ அதை வச்சு ஒரு பொருளை தயாரித்து மக்களுக்கும் கொடுக்குறாரு. இவரும் வீட்டுக்கு பயன்படுத்துகிறாரு, சொல்லி கொடுக்குறாரு. இவரை அறிமுகப்படுத்துகிற முக்கிய நோக்கம் என்னென்னா சோப்பை எப்படி வீட்டிலே தயாரிக்கிறதுங்கிறத இவர் நேரடியாக நீங்கள் வந்தாலும் சொல்லி கொடுக்குறாரு. அதை கற்றுக்கிறது மூலியமாக நீங்கள் நேரில் கூட வர வேண்டாங்க. இப்போ நீங்கள் பார்த்தீங்க இல்லையா நான் எப்படிங்கிறத, இந்த வீடியோ திரும்ப திரும்ப பாருங்களேன், உங்களுக்கே புரிஞ்சிடும். மேலும் சந்தேகம் இருந்தால் இவருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க, இவர் உங்களுக்கு பதில் சொல்லுவார். இந்த சோப்பை எப்படி தயாரிக்கிறதுன்னு இப்போ பார்த்தீங்க இல்லைங்களா, இந்த முறை தான் இனிமேல் உலகத்தில் எல்லாரும் சோப்பு தயாரிக்கணும் அப்படிங்கிறது எனது பணிவான வேண்டுகோள். சோப்பு வாங்குவதை விட செய்வதே சிறந்தது. இந்த சோப்பை திரு பிரசாந்த் அவர்களுடைய தாயார் திருமதி காஞ்சனா அம்மா அவர்கள், அவர்கள் தான் வீட்டில் இதை தயார் பண்ணுறாங்க. அம்மா வந்து முதல்ல பனின் கம்பெனிக்கு வேலைக்கு போயிட்டு இருந்திருக்கிறாங்க. இவர் இந்த சோப்பு தயாரிக்கிறது ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி இது வந்து 1.5 வருஷமாக பண்ணுறாரு. இது வந்து நான் வீடியோ போட்டதுக்கப்புறம் இவர் பண்ணலை, இவர் 1.5 வருஷமாக பண்ணிகிட்ருக்கிறாரு. நான் வீடியோ போட்டனால இவர் ஃபோன் பண்ணி நல்ல வேலைங்க நான் செஞ்சிட்ருக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குங்கிறத உங்கள் வீடியோ பார்த்தா புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு ஃபோன் பண்ணனால இவர் நான் வந்து பார்த்துருக்குறேன். அம்மா தான் வீட்டில் இந்த முழுசாக இந்த சோப்பெல்லாம் தயாரிச்சிட்ருக்காங்க. ஏன்னா இவர் காலேஜுக்கு போகிறாரு, மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காரு, மற்றவங்களுக்கு இது கற்றுக் கொடுத்துட்ருக்காரு. தயாரிக்கிறது காஞ்சனா அம்மா அவர்கள். எனவே அவர்களுக்கும் நம்ம நன்றி செய்து தெரிவிச்சுக்குவோம். நன்றிங்கம்மா, வாழ்க வளமுடன். இந்த வீட்டு முறையில் சோப்பு தயாரிப்பது எப்படி என்பதை இவருக்கு கற்றும் கொடுத்த, அதுக்கு உதவியும் செய்து ஊக்குவிச்ச ஒரு 3 பேர்த்துக்கு இவர் நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றாரு. 1, திரு ஐயப்பன் அவர்கள் கடலூர், நன்றி ஐயா. 2, திரு பாலகணேஷ் சென்னை, நன்றி. 3, நவீன் சென்னை. இந்த 3 பேர்த்துக்கு இவர் நன்றி சொல்லணும்னு ஆசைப்பட்றாரு. மேலும் விவரங்களுக்கு இந்த சோப்பு எப்படி தயாரிக்கணும்னு தெரிஞ்சுக்கணும்னா இவரை நேரடியாக வந்து நீங்கள் கற்றுக்கலாம். இல்லை இவரை நீங்கள் ஒவ்வொரு ஊருக்கும் கூப்பிட்டு நீங்கள் நிகழ்ச்சி நடத்தலாம். இவரது தொலைபேசி எண் 89-0-75-06-98, தமிழில் சொல்கிறேன், 8903750698. இவரது முகவரி 2 3 89C ACS நகர்,
எஸ் பெரியபாளையம் போஸ்ட், கூலிபாளையம் 4 ரோடு, திருப்பூர் 7. ஒன்று இவர் ஃபோன் நம்பரில் கூப்பிட்டு இந்த சோப்பு தயாரிக்கிற முறையை உலக மக்களுக்கு கற்றுக் கொடுக்கணும்னு ரொம்ப வருஷம் எனக்கு ஆசை. இந்த மாதிரி இப்போ இருக்கிற பொருள்கள் கெட்ட பொருள் எப்படி நிரூபிக்கிறதோ அப்படிங்கிறதும் நல்ல பொருள் எப்படி செய்கிறதுங்கிறது யாராருக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கோ வாங்க, உங்களை ஊருக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். எப்படியாவது இந்த ஊரை வந்து சுயசார்பு வாழ்க்கையாக நம்ம பழைய அந்த வாழ்க்கையை கொண்டு போனங்க. இந்த நிகழ்ச்சியோட நோக்கம் என்னன்னு நான் சொல்கிற புரிஞ்சுக்குங்க. நான் வந்து செல்லபுரத்தில் கோயம்புத்தூரில் வாழ்ந்தவங்க, ஹவுசிங் யூனிட் ஏரியாங்க. அங்கே நான் வந்து ஒரு 1000 வீட்டுக்கு நடுவில் வாழ்ந்தவன். எங்கள் அம்மா எனக்கு வந்து ஊறுகாய் வாங்கிட்டு வான்னு சொன்னான், கடைக்கு போனது இல்லைங்க. 4 தெரு தள்ளி போய் ஒரு அக்கா ஊறுகாய் தயாரிப்பாங்க, வாங்கிட்டு வருவாங்க. எங்கள் அம்மா சொல்லுவாங்க சோப்பு வாங்கிட்டு வாடான்னு. 7 வீடு தள்ளி ஒரு அண்ணன் சோப்பு தயாரிப்பார், வாங்கிட்டு வருவாங்க. எனக்கு தெரிஞ்சு 1000 வீடு ஒன்றா இருந்தனால எல்லா ஏழைகள், வீட்டு வசதி வாரியத்தில் இருந்தவங்க, ரொம்ப பவர் ஃபேமிலிங்க. அப்படி இருக்கும்பொழுது எல்லோரும் ஒரு பொருளை மேனுஃபேக்சரிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அது கொண்டு விற்றதாங்க சோறு. அப்படி இருந்த அந்த ஊரை எல்லாத்தையும் அந்த கடையில் போய் வாங்க வச்சுட்டாங்க பார்த்தீங்களா. இதுதாங்க நம்ம சுதந்திரத்தை இழந்தது. அப்போ மீண்டும் நாம் என்ன பண்ணணும், இந்த கம்பெனிக்கெல்லாம் வேலைக்கு போகிறத விட்டுட்டு நாமளே ஒரு பொருளை தயாரித்தா என்னங்க தெரியுமா, அந்த கெட்ட பொருள்கள் அழிஞ்சு போயிடும், நல்ல பொருள் உருவாகும். நமது தலைமுறைக்கு இந்த நல்ல பொருள் எப்படி தயாரிக்குங்கிறத முறை தெரியும். நமக்கு கொஞ்சம் காசு கிடைக்கும், அந்த காசில் தன்னம்பிக்கையோட நம்ம நல்ல பொருளை விற்றோங்கிறது தில்லா வாழலாங்க. இதுபோல் சுயசார்பு வாழ்க்கையை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு இந்த சோப்பு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். கண்டிப்பாக யோசிச்சு பாருங்கள், இந்த உலகத்தில் எவ்வளோ சோப்பு விற்க தெரியுமா, எல்லா சோப்புக்கும் ஒரே முதலாளிங்க, எதுவுமே சோப்பே இல்லை, எவ்வளோ காமெடியாக இருக்குது. காமெடி இல்லைங்க, ரொம்ப மோசமான விஷயங்க. நான் தமாசாக பேசிகிட்ருக்கிறேங்க. எனவே நாம் ஒரிஜினல் சோப்பை இனிமேல் அவரவர் வீட்டில் தயாரித்து அதை நாம் பயன்படுத்தி நம் ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப முக்கியம், பொருளாதாரத்துக்கும் முக்கியம், நாட்டுக்கும் முக்கியம். எனவே சோப்பு தயாரிப்போம், ஆரோக்கியமாக நிம்மதியாக வாழ்வோம். இந்த ரகசியத்தை எனக்கு கற்றுக் கொடுத்த பிரசாந்த் அவர்களுக்கு நன்றி, வாழ்க வளமுடன். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நன்றி, வாழ்க வளமுடன். திருப்பூரில் பிரசாந்த் அவர்கள் எப்படி வீட்டிலே சோப்பு தயாரித்து மக்களுக்கு அதை புரிய வைக்கிறாரோ, அதே போல் சென்னையில் சுபாஷினிங்கிறவங்க சோப்பு தயாரிக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அவர்களோட எண் வந்து 79-048-200-36, 7904820036. அதே மாதிரி மும்பையில் வித்யாதரன் அப்படிங்கிறவர் வீட்டிலேயே சோப்பு தயாரித்து மக்களுக்கு புரிய வைக்கிறாரு, 8976727378. அதே மாதிரி அபுதாபியில் ஜாஸ்மின் மற்றும் ஃபசலுல் ரஹ்மான் தம்பதியர் மம்ஸ்கேர் அப்படிங்கிற பேரில் யூடியூப்பில் பேசியிருக்கிறாங்க, +971554112458. திருப்பூர், சென்னை, மும்பை, அபுதாபி, இந்த 4 பேர் தான் இப்போ என் கண்ணில் மாட்டியிருக்கிறாங்க. இந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் சோப்பு தயாரிக்கிறத மக்களுக்கு சொல்லிக் கொடுக்க விருப்பம் இருக்கிறவங்க, ரொம்ப சோப்பு சம்மந்தமாக விரிவாக தெரிஞ்சவங்க இருந்தீங்கன்னா நம்மளை தொடர்பு கொள்ளுங்கள், உங்களை நான் மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். இந்த காஸ்டிக் சோடா இல்லாமல் தயாரிக்கிறதுக்கு ஒருவேளை யாருக்காவது ஒரு ஐடியா தெரிஞ்சிருந்தா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், அதை நான் மக்களுக்கு சொல்லலாம். ஒரு விஷயம் சொல்கிறேங்க, சோப்பே பயன்படுத்தாதீங்க. இதை தாங்க 8 வருஷமாக சொல்லிட்டுருக்கேன், சோப்பே பயன்படுத்தாதீங்க, சோப்பு உடம்புக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டுருக்குறோம். அப்போ கடலை மாவு, பைத்தமாவு, சீக்காய், அரப்பு இதெல்லாம் பயன்படுத்துங்கன்னு சொல்லிட்டுருக்குறோம். ஆனால் எங்கே போனாலும் சோப்பு தான் பயன்படுத்துகிறாங்க. எனவே தான் நம்ம என்ன பண்ணோம், இந்த சோப்பை உலகத்துலேருந்து ஒழிக்கணும். அதாவது குறிப்பாக இந்த கெமிக்கல் சோப்பு இருக்கு இல்லையா, மலேசியன் கழிவு மூலயமா தயாரிக்கிற சோப்பை ஒழிச்சு அப்படிங்கிறக்காக அந்த ரிசர்ச் பண்ணி அதுக்கான மெத்தட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தோம், எப்படி சோப்பு வந்து கெடுக்கிறாங்க அப்படின்னு. ஆனால் எல்லோரும் சோப்பு வாங்கும் பொழுது எனக்கு கவலையாக இருக்குது. அதாவது எல்லோரும் ஒரே கம்பெனி சோப்பு வாங்கினீங்கன்னா அப்புறம் அந்த கம்பெனியை வியாபாரிகள் விலைக்கு வாங்கிடுவாங்க. அதனால தான் இப்போ இந்த வீடியோ மூலமாக நம்ம வீட்டிலே எப்படி சோப்பு தயாரிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கோம். உண்மையிலேயே உங்களுக்கு சோப்பே இல்லாமல் இருந்தால் இன்னும் சிறப்பு தான், சோப்பு தான் பயன்படுத்த வேணாம், இதை பயன்படுத்துங்க. இதன் மூலமாக பாத்திரம் கழுவிக்கலாம், துணி துவச்சிக்கலாம். ஸோ இது வந்து சோப்பு தயாரிக்கிற முறைக்கான ஒரு அடிப்படை ஆரம்ப கட்ட நிலை மட்டுமே. இந்த வீடியோ ரிலீஸ் ஆனவுடனே இன்டர்நேஷ்னல் லெவலில் பலரும் கூப்பிட்டு பல்வேறு நல்ல விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அப்போ நாம் இன்னும் அப்டேஷனில் இன்னும் புது புது மெத்தட்ஸில் வீட்டிலே இன்னும் எளிமையாக தயாரிக்கிறதுக்கு, காஸ்டிக் சோடாவே இல்லாமல் தயாரிக்கிறதுக்கும் கண்டிப்பாக யாராவது தயாரிச்சிட்ருப்பாங்க. அது கூடிய சீக்கிரம் வந்துடும், வரும்பொழுது உங்களுக்கு அதை நம்ம ரிலீஸ் பண்ணுறோம். சோப்பு தயாரிப்போம், ஆரோக்கியமாக வாழ்வோம்.